நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் அஞ்சல் துறையில் வேலை வாய்ப்புக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு மினிமம் நம்ம 10ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருந்தாவே போதும், இதுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம். ஸோ இதை பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தமிழக அஞ்சல் துறையில் வேலை வாய்ப்புக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். குறைந்தது 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், மினிமம் 10th பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அனைவருமே விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் சுய தொழில் செய்கிறவங்க, வேலை இல்லாத இளைஞர்கள், முன்னாள் காப்பீட்டு ஆலோசகர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மகிழா மண்டல பணியாளர்கள், சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் ராணுவத்தினர், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட பலரும் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து யாருக்கு முன்னுரிமை தராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆயுள் காப்பீடுகளை விற்பனை செய்வதில் முன் அனுபவம் உள்ளவர்கள், கணினி பயிற்சி பெற்றவர்கள், சொந்த பகுதி பற்றி நன்கு அறிந்தவர்கள், சென்னை மாநகராட்சியை சார்ந்தவர். ஸோ இவங்கெல்லாம் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. பட் இவங்களை தவிர மற்ற எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். பட் அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதர ஆயுள் காப்பீட்டு அலுவலகத்தில் முகவர்களாக இருப்பவர்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முகவர்களாக விண்ணப்பிக்க தகுதி இல்லை அப்படின்னு மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது என்ன மாதிரியான போஸ்டிங்காக இருக்க போகுது, எங்கே போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை மத்திய கோட்டம் முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு அல்லது கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு, இதை வந்து விற்பனை செய்யறதுக்கு நேரடி முகவர்கள் தான் இந்த ஜாபுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அஞ்சல் ஆயுள் காப்பீடு அல்லது கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடுடைய விற்பனையுடைய நேரடி முகவர்களாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்ப விருப்பம் இருக்கு, உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, dopliccc@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய பெயர், முகவரி மற்றும் தொடர்பு எண், உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் உங்களுடைய கல்வி சான்றிதழ், வயது, முகவரி சான்றிதழ் இதெல்லாத்துடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வரக்கூடிய 10/7/2021 இமெயில் வந்து அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, ஏஜ் ப்ரூஃபு, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர், அட்ரஸ், இது எல்லாமே கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக எழுதிடணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளே அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ வந்து ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் தகுதியானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அடுத்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அஞ்சல் துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்றவங்க, விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.